இந்த கேள்விய கொன்னாதான் என் ஃபீலிங்ஸ் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் புரியும். முதல்ல கொல்றேன். ஏய் தாமரை, என்னடா மாமா நல்ல மரியாதை, நீ கோவப்படுறது எனக்கு நல்லாவே புரியுது. இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியுது. அதனால மாமா உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். என்னது? சவுத் தோப்புல இருக்கிற சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி அழகான ஒரு ஆம்பளை பையனையும் உன்ன மாதிரி சுமாரா ஒரு பொம்பளை குழந்தைய பெத்துக்கினு இந்த வீட்டுக்குள்ள நம்ம வருவோம். அதுக்கப்புறம் நம்மள யாரும் பிரிக்க முடியாது. இது என் ஜெண்டா மேல சத். ஏய் என்னடா சண்டா குண்டாண்டே, நான் அண்டா காண முடி தேடிச்சீ. நீ எப்போ வந்த? நீ அழகான ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு சொன்னீல்ல, அப்போ வந்துட்டு. ஏய் உன்னை கொன்னாதாண்டி என் காதல் அவளுக்கு புரியும். மூலிய கருகி என் ஜெண்டாக்கு நான் படிக்கல. நான் கோரக் சிசியே இல்லடி. உனக்கு இட்லி ஊத்தி வச்சிருக்கேன். வெந்திருக்கா? வெந்துருச்சு. அப்ப ரெண்டு ஈடு. சாப்பிடறதுக்கு முன்னாடி ஜண்டா மாத்திரை மந்திரத்தை சொல்லு. ஜண்டா மாத்திரை, ஜண்டா மாத்திரை, ஜண்டா மாத்திரை. சாப்பாடு எப்படா ரெடி ஆகும்? ஏ கிண்டி சண்டிடா, ஏன் ஒரு நாள் கிண்டின்னு வச்சு சுத்த மாட்டியா? சரி மாத்திக்கிறேன் சொல்லு. இங்க பார், தாமரை சின்ன வயசுல இருந்தே எனக்கு தான் சொல்லி இந்த ஊரே முடிவு பண்ணிச்சு. ஊர் முடிவு பண்ணல, இந்த வீட்டுல ஒருத்தனாவது முடிவு பண்ணா. எதிர்த்து பேசுறான். டேய் உன் வாழ்க்கையில எனக்கு வெறுப்பு வந்துடுச்சுரா. இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட வேண்டியதானே. எத்தனை பேரும் சொல்றது உனக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு? போ, நானே வரேன். போ. சரி. அந்த புளிச்சிக்கிற அர்ஜுன் சொன்ன அர்ஜுன் பாக்க வில்லன் மாதிரி இருக்கான். சோத்த பார்த்தா ஓடி போயிடுறான். எப்படி அசமாளிக்கிறீங்க? அவ ஒரு சோத்து பானங்க. பாயாசத்தை கிண்ணத்துல அது குடுறா. யோ தாய் மாமன் சொல்ற, முதல்ல சாப்பிட்டு வந்து நிக்கிற. நீ எல்லாம் மீன் தான் சாப்பிடணும். போயா, உன்னை அடிச்சு ஆங்கர்ல மாட்டு வாண்டா. அந்த கோரக்கு ஜண்டா மாத்திரை சொல்லு. ஜண்டா மாத்திரை, ஜண்டா மாத்திரை, ஜண்டா மாத்திரை, 10 டைம் சொல்லு. ஜண்டா மாத்திரை இல்ல, கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நீ நடனா ஜண்டா மாத்திரை, தலைவலி மாத்திரை வெறுப்பேத்திருக்க. வாய முர்றா பஞ்சாப் மூஞ்சி ஆரம்பிச்சிட்டான். இந்த கோரக்கு ஒரு முடிவு எடுத்துட்டான். என்னன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் பந்தில யோசிச்சான், ரெண்டாவது பந்தில தீவிரமா யோசிச்சான், மூணாவது பந்தில முடிச்சிட்டான். சோத்தையா? ஊரு மக்கள் சேர்ந்து அவன் மூஞ்சில காரி காரி பூனு துப்போம். இத பார்த்த தாமரை கண்ணீரோட தலை குனிஞ்சு நிப்பா. அப்ப நீங்க அஞ்சு பேரும் போய் தாமால் தட்டுல இந்த தாலி போனா என்ன? கோரக்கையில ஒரு தாலி இருக்குது, நீ கட்டிக்கோ. அந்த குதிரை வாயனை வெட்டிக்கோன்னு சொல்லு. இதுதான்டா அந்த ஜண்டாவோட ஆணை. தாமரை எனக்குத்தான் பார்த்தல்ல, என் ஜண்டாவை எனக்கு உத்தரவு கொடுத்துட்டான். அவன் தாலிய கட்டிட்டான். எல்லாரும் சேர்த்து அடி வாங்க வைக்க வேண்டியது. இதே வேலை போச்சு உனக்கு. கல்யாணம் தான்டா பண்ணிருக்கான். எப்படி நடத்துறான்னு பாக்குறான்டா. நில்லு. ஏ கேழ்வி, என்ன கையில அது? பாலு. எதுக்கு? ஃபர்ஸ்ட் நைட்க்கு. உனக்கா சேதுப்பு பிஞ்சு வரணும் மாப்பிளக்கு. நான் குடிக்க வேண்டிய பால அவன் குடிக்க பாக்குறான். அதனாலதான் அவனுக்கு முன்னாடியே நான் குடிச்சேன். இந்த காலி சொம்பே திரும்பி அவன் தலைமோட்டல வை. பால் இல்லாம பசுனை நடத்திட்டான் சொல்லி ஊரே அவனை காரி துப்போம். அந்த அவமானம் தாங்க முடியாம எந்த புளியா மரத்துல என்ன தூக்கு போட்டு தொங்கும் சொன்னானோ அதே புளியா மரத்துல காலில அவன் தொங்குவான். அத பார்த்த தாமரைய காலில மண்டி இட்டு மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு தோத்திரம் பண்ணுவான். அப்பதாண்டி இந்த கோரக்கு முழுமை அடைவான். அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா உன் தலைமையில அம்மிக்கல்ல போட்டு கொன்றுவேன். சொல்றா எப்படி உன் ஃபர்ஸ்ட் நைட் நித்தனம் பாத்தியா? அப்படி என்னடா பண்ண? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போக வேண்டிய பால நான் குடிச்சிட்டேன். லூசு பைலே, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பாலடா முக்கியம். இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயும் உனக்கு கல்யாணமே ஆகாது. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால தவிர வேற என்னடி முக்கியம்? சொல்லிட்டு போங்கடியே.